ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மங்கையர் சமையல். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு புது விதமான ஸ்வீட் ரெசிபி, பழம் வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸுக்கெல்லாம் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறதுக்காக நீங்கள் வந்து ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பழுத்த நேந்திரம் பழம். இது வந்து மார்க்கெட்லலாம் ரொம்ப சுலபமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வெயிட் கெயினிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பழம்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தொலியெல்லாம் மாற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே 1 கப் அளவுக்கு துருவி எடுத்துக்கிட்ட தேங்காய், தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் லைட்டாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா கூடவே நான் இங்கே வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த தேங்காவும் வெல்லமும் ஒன்றோட ஒன்று நல்லா மெல்ட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் தேங்காயும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தோட பீசஸை இதில் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடலாம். எல்லாம் சேர்த்துட்டு இந்த பழம் வந்து நல்லா வேகணும். வெந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்தாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை உருட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா உருட்டியாச்சு. அப்புறமா இது வந்து 2 முட்டையை நான் உடைச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு பேன் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு அழகாக இருக்குமேங்கிறதுக்காக இதை மறுபடியும் நான் பிரெட் க்ரம்ஸில் போட்டு 1 வாட்டி கூட கோட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கையர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மங்கையர் சமையல், இது மக்கள் விரும்பும் சமையல்.